இப்படி வச்சே சாப்பிடுவேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை புட்டு செய்ய போகிறோம். கீரையும் புட்டோட சேர்த்து அவிச்சு அப்படியே சாப்பிட்றோம். மிக மிக ஒரு சுவையான உணவாக இருக்கும். அதோட சேர்த்து என்ன மீன் குழம்பு? சூட மீன் குழம்பு. இந்தியாவில் அதை வந்து சால மீன்னு சொல்லுவினம், வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பேர்னு சொல்லினம். நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் சூட மீன் சொல்லுவோம். அது வந்து அந்த குழம்பு வந்து புட்டுக்கும் எண்ணெயிலேருந்து ஒரு சுவையான ஒரு உணவு. இந்த ரெண்டு தான் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். சூட மீன் குழம்பும் கீரைப்புட்டும் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து எங்களோட சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் மட்டும் நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து தொடர்ந்து கொண்டு போக முடியும். எப்பவும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்களு நம்புகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. பெருஞ்சீரகம், வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியும் வெள்ளைப்பூண்டும், மலை தூறல்கள் வந்து கொண்டிருக்கு. மழை வர்றது முறமா இருக்கு. கருவேப்பிலையும் தம்பையில விட்டு வச்சுக்கிறோம். தம்பையில வாசது குடைக்குள் சமையல். இன்றைக்கு குடைக்குள் தான் சமையல் நடந்து கொண்டிருக்கு. தக்காளி பழம், தேங்காய் பால், வா இன்னும் வடிவா இருக்கு. தேங்காய் பால் விட யாழ்ப்பாணத்து கறி குழம்பு கொதிச்சு வர, அந்த பால் கொதிச்சு வர தூளை போடுவோம் நாங்கள். பழப்புளி, கறிக்கு தேவையான அளவு உப்பு, கட்டி உப்பு, கறி கொதிச்சுட்டு இப்போ தூளை போடுவோம். இது நாங்கள் வந்து இது சூட மீன்ன்றோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறோம். சால மீன் வேறு வேறு எல்லாம் சொல்கிறோம். அது ஆனால் நாங்கள் சூட மீன். அதே போய் நாங்கள் கூட போகிறோம். இந்த மீனை காணே இல்லை, கொஞ்சமாக தான் மீன் பண்ணாங்க நாங்கள். மீனை காணே இல்லை, உள்ளுக்கு போடு. அது உள்ளுக்கு போடு, நீந்த போட்டு அவிஞ்சு போட்டு வருவீங்க. இந்த மீன் வந்து நல்லா அவியட்டும் கறியோட. குழம்பு ரெடி ஆகிட்டு. எங்களோட குழம்பு சூட மீன் குழம்பு. ஓகே, ரெக்கி வச்சு பாருங்க. கொத்திச்சு கொண்டு கொத்து கொத்து. நாங்கள் அரிசி மரத்து வச்சுருக்குறோம். சுடுதண்ணியெலாம் குழைக்கிறது வந்து சுடுதண்ணியில் வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டால் சரி, தேவையான அளவாக போடுங்க. இப்போ மழை தண்ணியும் சேர போது மழை வந்துட்டுது. நாங்கள் சமைக்கிற இடத்துலேருந்து சமைச்சு கொண்டுக்கிறோம். ஆனால் மழை வந்துட்டுது, தூறிக்கொண்டிருக்கு மழை. அவ்வளோ நேரம் இன்னும் மழை பெய்யுதோ விழுதோ அறியாது. பார்ப்போம். இங்கே பாருங்க, எல்லாம் மிக மூட்டத்தை பாருங்க. இப்படி இருக்கண்டு இப்படி காலையிலேருந்து இப்படி தான் இருக்குது, ஒரு பனி மூட்டை மாதிரி. ஆனால் மழை இப்போ லைட்டாக தூர வலிக்கிட்டு இருக்குது. எங்கள் சமையலில் குழப்புதோ இன்னும் தெரியல. பார்ப்போம். இந்த கீரை வந்து இந்த கீரையே நான் இங்கே புளிக்கீரைன்னு சொல்லுவோம். நாங்கள் கீரைன்னு மட்டும்தான் சொல்கிறோம். நாங்கள் இதை சில புளிக்கீரை வேறு வேறு பேர்களை சொல்கிறவே. இந்த கீரை வாங்குற போது வந்து பிஞ்சாக பார்த்து வாங்கணும். முத்தலண்டா கொஞ்சம் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. பிஞ்சு தான் எல்லாம். மலை மந்தங்களை குழப்பி கொண்டிருக்குது. கறிக்கு கூட பிடிச்சிட்டு இருக்கிறேன். கீரை புட்டு நல்லா சத்தானது. அதோட நாங்கள் அரிசி மாவில் தான் செய்கிறோம் புட்டு. கீரையெல்லாம் வெட்டி வச்சுருக்கு. கீரை வெட்டி வச்சுக்கி இப்போ இந்த புட்டில் செய்யப்போம். இந்த கீரையை
இப்படி வெச்சே சாப்பிடுவோம். ஏய் பஜ்ஜே சாப்பிடுவோம். இது களி மாதிரி இருக்கும். தேங்காய் பதம் போடுவோம். பழமே நாங்கள் புட்டு அரைக்கிறதுக்கு புட்டுக்கு தேங்காய் போட்டு தான் புட்டை வைப்போம். இதுக்கும் புட்டு தேங்காய் போட போகிறோம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலப்போம். மீத்தப்பட்டியில் எடுத்துட்டு அவிய வைப்போம். அவிஞ்சிட்டு அழகு அழகு ஈரப்புட்டின் அழகு என்ன மூன்று போட்டு அது கேட்குறாங்க. ஒரு கலரா இருக்கு. ஆறத்தான் சரி வரும். ஆறத்தான் கலர் மாறும். கீரை புட்டு மீன் குழம்பு சுடு சுடு சுடு. அது சொல்லுங்க புட்டு சூப்பரா இருக்கும். நிறைய குளம் போடுங்க பிள்ளைக்கு. நிறைய குளம் போட்டு விடுங்க. நீங்க சொல்லுங்க சாப்பாடு எப்படி இருக்கு? எந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கொண்டிருக்குது. நீ சாப்பிடு. எனக்கு செம்ம பசி பசிக்கு தான் நான் சாப்பிடல. வாயெல்லாம் ஊறுது. சத்தியமாக சொல்ல போனால் வாயெல்லாம் ஊறுது. எப்படி இருக்கு சாப்பாடு? கீரை புட்டு. நான் நிறைய நேரம் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். ரெண்டாவது ரிப் சாப்பிட்றேன். இப்போ நான் பசியான நல்ல இனிதான் டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பாடு தெரியாதான் உண்மைக்குமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் போல இருக்கு. நான் என்னை சாப்பிட்டு வாயில் வச்சு பார்க்கல. வரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூட குழம்பும் புட்டும் ஏற்கனவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் கீரை இஞ்சி வந்து இருக்கு. கீரை வாசமும் பெருது அப்படி. இனிமேல் சூப்பராக தான் இருக்கு. உறைப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. நுறவு தெரியுது இல்லை. உறைப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. எப்படி திருப்புவோம்? ஆக்கல வேற பிடிக்கிற என்னத்தை பிடிக்கிறது இருக்கு. சூட மீன் கீரை போட்டு அப்போ சுவையோ சுவை. உறப்பு நல்ல ஒரு கணக்கான உறப்பா இருக்கு. சூப்பர். அச்சத்தை கூட எத்தனை அந்த சாப்பிட்டீங்க இப்ப? அது கூட சாப்பாடு எப்படி இருக்கு? இன்னைக்குமே இப்போ ரெண்டாம் தினம் சாப்பிடுவோம். மூணாம் தினம் கேட்குறாரு. எப்படி இருக்கு சாப்பாடு? ஆச்சு குட்டி சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் செய்து வரணும். அப்போ மேனுக்கு சாப்பிட மாட்டேங்க. மா எடுத்து போட்டு கொஞ்சம் கீரையை எடுத்து போட்டு செய்கிறதான். கீரை புட்டும் சூட குழம்பு வேற லெவல் தூசி. சூப்பரா இருக்கு. சிம்பிளான சாப்பாடு. நல்ல நீண்ட சுவையாவது இருக்கு. நல்ல ஆரோக்கியமான உணவும் கூட.
Oke, எங்களுடைய உறவுகளே இந்த காணொளியை நாங்க முடிச்சுக்கலாம். செம்ம பசி பசிக்குது. இந்த கையில போனே மச்சுக்கொண்டு சாப்பிடுறாம இருக்கு. இன்னும் நல்ல ஒரு ஆரோக்கியமான காணொளி உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். பாய் சொல்லுங்க. பாய். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. மறக்காம பெல் பண்ண மாட்டீங்க.